Welcome to GOG's channel. So previous video ல நாம 5 ஸ்டெப்ஸ்ல எப்படி GIS கத்துக்கலாம் அப்படிங்கறதை பண்ணிருந்தோம். So இந்த வீடியோல ஒரு Google Mapல இருந்து எப்படி ஒரு ஸ்டடி ஏரியாவை டிஜிடைஸ் பண்ணி அதை எப்படி GIS க்கு எக்ஸ்போர்ட் பண்றது அப்படினும் GIS ல இருந்து ஒரு மேப்பை எக்ஸ்போர்ட் பண்ணி Google எப்படி வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So, this is Google Earth Pro. So, Google Earth and Google Earth Pro is a difference. So, Google Earth Pro is an export-import option. Google Earth is an export-import option. So, that's why we can export Google Earth and Google Earth and import. So, that's why Google Earth Pro is installed. If you double-click on Google Earth Pro, it will open. So in the startup tips so close பண்ணிக்கோங்க. So இப்போ Google Earth open ஆயிடுச்சு சரிங்களா. So இப்போ இங்க search box னு இருக்கு இல்லீங்களா, அந்த search box ல so உங்களுக்கு எந்த ஏரியாவோ எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க எந்த ஏரியா வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம். So நான் வந்து தமிழ்நாட்டுல கடலூர்ங்கற ஏரியாவை செலக்ட் பண்றேன். So கடலூர் தமிழ்நாடுனு வந்துச்சுங்களா. So இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு இங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படினா so அந்த ஏரியா zoom in ஆகும். So இப்போ பாத்தீங்கன்னா கடலூர் zoom in ஆயிருச்சு. So இப்போ இதில இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். So நம்ம ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் இப்போதைக்கு டெமோவுக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். So இந்த ஏரியா ஓகே. So இப்போ இந்த ஏரியாவை நீங்க zoom in பண்ணிக்கங்க. இது ப்ளஸ் பட்டன் ஜூம் இன் பண்றதுக்கும் இது ஜூம் அவுட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம இந்த சின்ன ஏரியாவை ஜூம் இன் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இது நேவிகேஷன் டூல், அப் டவுன் லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் நீங்க கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைட் பார், இது வந்து இந்த சைடில் இது உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஹைட் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் பிளேஸ் மார்க்கு. ஸோ இது ஏதாவது ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வேணும், லொக்கேஷன் நேம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸோ இந்த ஆட் பிளேஸ் மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் பாலிகன் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத் லைன் ஃபீச்சர்ஸை டிஜிடைஸ் பண்ணுறதுக்கு இங்கே லேயர், உங்களுக்கு ஏதாவது லேயரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் கிளிக் பண்ணி லேயரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஒன்லி ஒரு பவுண்ட்ரி அண்டு லொக்கேஷன் மட்டும் எப்படி டிஜிடைஸ் பண்ணி நம்ம எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போது ஒரு பாலிகன் எடுத்துக்கோங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பவுண்டரின்னு கொடுத்துக்கோங்க. பவுண்டரி உங்களுக்கு என்ன நேம் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. நான் பவுண்டரி அண்டர்ஸ்கோர்டு கடலூர்னு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டைல் அண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும், பவுண்டரியோட லைன் கலர் வந்து ரெட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. திக்னஸையும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வித்து. ஸோ நான் ரெண்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இது வந்து உங்களுக்கு ஃபில் வேணுமா அவுட் ஃபீல் வேணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் அவுட் ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஜிடைஸ் பண்ணும் போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிடைஸ் பண்ண முடியாது. அந்த பாக்ஸ் அப்படி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இங்கே டிஜிடைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டிஜிடைஸ் பண்ணி முடித்ததும் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க இல்லைங்களா. ஸோ ஏரியா நம்ம டிஜிடைஸ் பண்ணியாச்சு. ஸோ லொக்கேஷனுக்கு ஸோ இங்கே இருக்கிறீங்களா ஆட் பிளேஸ் மார்க்கு, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த சில்வர் பீச் அங்க வச்சிட்டு நீங்க இங்க மேல சில்வர் பீச் னு கொடுத்துங்க ஓகே இந்த ஏரியா வெஸ்ட் டேவிட் போர்ட் one more location கொடுத்துக்கலாம் பெரியார் காலேஜ் बस रेडी एरिया बाउंड्री போட்டுட்டோம் லொகேஷனையும் கொடுத்துட்டோம் சோ இது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிን பாத்தீங்கன்னா இங்க இந்த பிளேஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா நம்ம அங்க டைப் பண்ண பிளேஸ் எல்லாம் இங்க வந்திருக்கும் நீங்க பாருங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா பவுண்டரி கடலூர் சில்வர் பீச் சோ இத செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் கீயை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணி இது எல்லாமே இதெல்லாமே டெம்பரரி ஃபைலுக்கு மூவ் பண்ணிக்கணும் இது இது ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா கீழே டெம்பரரி பிளேஸ்ல வந்து ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நீங்கள் டெம்பரரி பிளேஸ் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக்கில் சேவ் பிளேஸ் அஸ்ன்னு இருக்கு சரிங்களா ஸோ இதை கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு ஸோ உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க டீல ஏசியில டி ஃபோல்டர்ல டெமோங்கிற ஃபோல்டர்ல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கடலூர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இந்த கடலூர் சியூடிடி அண்டர் ஸ்கோர் பவுண்ட்ரின்னு சேவ் பண்ணுறேன் இங்கே சேவர்ஸ் டைப் வந்து கேஎம்எல் அப்படிங்கிற ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது ஆர்டிஏஸை ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நம்ம ஆர்ஜிஎஸ் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் நம்ம எப்படி வந்து நம்ம கேஎம்எல்லாம் சேவ் பண்ண அந்த ஃபைலை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூல் பாக்ஸ் இருக்கீங்களா இந்த டூல் பாக்ஸில் கன்வர்ஷன் டூல்னு இருக்கு பாருங்கள் கன்வர்ஷன் டூலை எக்ஸ்டன் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரம் கேஎம்எல்னு ஒன்று இருக்குது இன்னொன்று டூ கேஎம்எல்னு இருக்குது நம்ம ஃப்ரம் கேஎம்எல் நம்ம வந்து கூகுள் எர்த் ப்ரோவில் தான் ஸ்டடி ஏரியாவை சேவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் கூகுள் எர்த்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃப்ரம் கேஎம்எல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேஎம்எல் டு லேயர் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே இந்த கேஎம்எல் டு லேயரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்கீங்களா ஸோ இதில் போய் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி காட்டுங்க டீல டெமோவில் கடலூருங்கிற ஃபோல்டரில் கடலூர் பவுண்டரின்னு சேவ் பண்ண இல்லைங்களா ஸோ அதை ஓப்பன் கொடுத்துருங்க அடுத்தது அவுட்புட் லொக்கேஷன் கேட்குது அந்த அவுட்புட் லொக்கேஷன் எங்கே நீங்கள் சேவ் பண்ணணுமோ அதே கடலூர் ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் அந்த கடலூர் ஃபோல்டரையே ஆட் பண்ணி விடுங்க காட்டி விடுங்க சரிங்களா எங்கே சேவ் ஆகணும்னு கேட்குது இல்லைங்களா அவுட்புட் லொக்கேஷனு நான் கடலூர் அதே சேம் ஃபோல்டர் காட்டியிருக்கேன் ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க
ஸோ இது ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். எஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இங்கே கேமல் டு லேயராக கன்வெர்ட் ஆகி இதை வந்து நீங்கள் ஷேப் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகனை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டாவில் எக்ஸ்போர்ட் டேட்டான் இருக்குறீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் டெமோவில் கடலூர் ஃபோல்டர்லேயே சியூடி பவுண்ட்ரின்னு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த லேயர் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது, ஓகே கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் ஆட் ஆயிடும். அடுத்தது பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, லொக்கேஷனையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேமு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேட்டாவில் எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுங்க. சேம் லொக்கேஷனில் நான் சியூடி லொக்கேஷன் சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்து ஓகே கொடுங்க. ஸோ இந்த லேயரையும் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ் கொடுங்க. ஸோ இங்கே பாயிண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் கூகுள் எர்த் ப்ரோவில் இருந்து ஒரு பவுண்டரி அண்ட் லொக்கேஷனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு எப்படி லேஅவுட் பண்ணணும், நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துடணும். அந்த வீடியோ லிங்க் இங்கே நான் மேலே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி ஜிஐஎஸ் ஒர்க் பண்ணணும் அப்படி அந்த 5 ஸ்டெப்ஸில் நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கலாம். அதை வச்சு நீங்கள் லேஅவுட் க்ரியேட் பண்ணி மேப்பை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்னால தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து சேரும். நான் இது மட்டும் இல்லை, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா மாடலிங்லாம் தமிழ் வழியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறையா பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.